ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் அரிசி வத்தல் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இட்லி கூற வைப்போம் இல்லையா, அந்த அரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரேஷன் அரிசியில் கூட செய்யலாம், பச்சை அரிசியில் கூட செய்வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நைட்டு ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து நம்ம இட்லிக்கெலாம் மாவு அரைக்கிற மாதிரியே அரிசியை போட்டு நல்லா அந்த இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவு வந்து நல்லா மஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை வலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம சாதம்லாம் வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைப்போம் இல்லையா, அந்த மெத்தட்லேயே தான் வந்து இதையும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி இது தண்ணி நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்குள்ளே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணியாக மாவு வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இதை கரைச்சி வச்சுட்டு நான் வந்து ரெண்டு படி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஏழு மிளகாய் வந்து நல்லா பெரிய மிளகாய் காரமாக இருக்கும், அதனால ஏழு மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து தண்ணி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவு அது கூட சேர்க்கணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும், நல்லா வேகும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஜவ்வரிசி கூட நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். சேர்க்காமலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். வத்தல் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். நம்ம மாவு ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து நம்ம மாவு வந்து அடி பிடிச்சிடும், அதனால் கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா கருகிடும், அடி பிடிக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் விழுதியும் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ரெண்டு படி எடுத்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து நல்லா சேர்த்துக்கிட்டால் தான் நமக்கு வத்தல் வந்து நல்ல வாசனையாக நல்லா இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புதுசாக வத்தல் போடுறீங்கன்னா வத்தல் இது வந்து செய்கிறத வந்து காலையிலே செஞ்சிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 8 மணிக்குள்ளே 7:30 இதெல்லாம் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு இது போட்டு முடிக்கிறதுக்கே 1 ஹவர் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. புதுசாக போட போகிறீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். அப்புறம் பாருங்கள் மாவு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. மாவு வெந்துருச்சான்னு வந்து நம்ம வந்து தண்ணி தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், கையில் ஒட்டாமல் தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முறுக்கச்சி வச்சு தான் நான் வந்து போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் வந்து பாலித்தீன் கவரில் கூட அடியில் வந்து ஓட்டை போட்டுக்கிட்டு அந்த கவரை வச்சு கூட நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக புளியலாம். இப்போ உங்களுக்கு முறுக்கு புளியை அச்சு வச்சு புளியறது கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அது மாதிரி முறுக்கச்சி வச்சு பாலித்தீன் கவரில் வச்சு ரொம்ப ஈஸியாக புளிஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா மாவுமே வந்து வத்தல் போட்டாச்சு. இது வந்து நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காஞ்சிருக்குது, நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ இது மாதிரி எடுத்திங்கன்னா நமக்கு வத்தல் வந்து உடஞ்சி வரும், அதனால் நம்ம வந்து இந்த துணியை வந்து திருப்பி போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஒட்டாமல் நிறைய வந்து உடையாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி தண்ணி தெளிக்கணும். இப்போ தண்ணி தெளித்து வச்சு பாருங்கள். இப்போ வந்து வத்தலை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள், நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இதேமாரியே எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்துட்டு இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நம்ம காய வைக்கணும். ரெண்டு படி வத்தல் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் வரைக்குமே நமக்கு வந்து இது வந்து மழை டைமில்
குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். இது பாருங்கள், நல்லா வந்து வெயிலில் நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பக்கெட் அளவுக்கு வத்தல் கிடச்சிச்சு. இப்போ வந்து எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பொரியுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எல்லாம் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றி பொரிச்சிங்கன்னா நல்லா வந்து சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். நான் கம்மியாக ஊற்றி வச்சுருக்கிறதுனால தான் கொஞ்சம் பொரியறதுக்கு இதுவாகுது. பாருங்க வத்தல் நல்லா பொரிஞ்சிடுச்சு. வத்தல் வந்து உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. உப்பு எல்லாமே காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. நீங்கள் இதே அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.